விரைவு செய்திகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி ஆலயத்தில் கோயில் கணக்கு வழக்குகளை பெருமாளிடம் உறக்கப்படித்து ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் குபேர பூஜை எனப்படும் புது கணக்கு தொடங்கும் நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு கோயில் நிர்வாகம் மேற்கொண்ட வரவு செலவு கணக்கு ராஜகோபாலசுவாமி சந்நிதியில் வைத்து பூஜை செய்யப்பட்டது. தீட்சிதர் இந்த கணக்குகளை பொதுமக்கள் முன்னிலையில் பெருமாளிடம் உறக்கப்படுத்த காண்பித்தார். தொடர்ந்து ஆழ்வார்களுக்கு பெருமாள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. ருக்மணி சத்யபாமா சமேதராக எழுந்தருளிய ராஜகோபாலசுவாமி முன்பு நம்மாழ்வார் உள்ளிட்ட 12 ஆழ்வார்களும் கொண்டுவரப்பட்டு அவர்களுக்கு மாலை சடாரி மரியாதைகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பேரிடரை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை 24 மணி நேரமும் முழுவீச்சில் செயல்படும் வகையில் தயார் நிலையில் இருந்து வருகிறது. வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் சிக்குபவர்களை பாதுகாப்பாக மீட்க ரப்பர் படகுகள் மற்றும் மோட்டார் படகுகள் தயார் நிலையில் உள்ளது. சாலையில் விழும் மரங்களை அகற்ற மின்விசை ரம்பங்கள், குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ளநீரை வெளியேற்ற நீர் இறைக்கும் பம்புகள், மீட்பு பணிக்கான கயிறுகள் உள்ளிட்ட அனைத்து செயற்கருவிகள் தயார் நிலையில் உள்ளது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கிக் கொள்பவர்களை அடையாளம் காட்டும் கருவிகள், ரோப் லான்சர், ரோப் ரைடர் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாகவும், வாக்கி டாக்கி போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் தன்னார்வலர்களை கொண்ட தீயணைப்பு மீட்பு குழுவினர் 8462 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. விடுதலை போரில் தமிழகம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த புகைப்பட கண்காட்சி மேலும் ஒருவார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 14ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியை பொதுமக்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை பார்த்து மகிழலாம். பொதுமக்களுடன் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பணியாளர் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் இளைஞர்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, மகாகவி பாரதியார், வ.உ. சிதம்பரனார், வீரமங்கை வேலு நாச்சியார் ஆகியோரின் சிலைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்திய ராணுவத்தின் 2 அதிகாரிகளுக்கு பெருமைமிகு டென்சிங் நார்கே சாகச செயல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் சர்வேஸ் தத்துவால், கர்னல் அமித் பிஸ்து ஆகியோருக்கு 2020ஆம் ஆண்டிற்கான இந்த விருதை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை வழங்குகிறது. கர்னல் அமித் பிஸ்த் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களையும் பெயரிடப்படாத மிகவும் கடினமான மலை சிகரங்களையும் ஏறியதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்கை டைவிங் எனப்படும் சாகச விளையாட்டில் சாதனை புரிந்தமைக்காக லெப்டினன்ட் கர்னல் சர்வேஸ் தத்துவால் இந்த விருதை பெறுகிறாா்.